Welcome to the story times. Jack and the Beanstalk. Jackum avare kodiyum. A fairy tale. Vegu tholaivil irundha oru naattil Jack endra siruvan tan thaayudan vasithu vandhan. Avargal migavum varumaiyil irundhanar. Aagave Jack oru naal sandhaikku sendru thangalidam irundha pasumaattai vittru panam sambaadhikka thittamittaan. சந்தைக்கும் செல்லும் வழியில் ஜாக் ஒரு வினோதமான பயணியை சந்தித்தான். அவன் ஜாக்கிடம், உன்னிடம் உள்ள பசுமாடு நன்றாக உள்ளது, அதை நான் வாங்கிக் கொள்கிறேன். ஆனால் அதற்கு பதிலாக என்னிடம் கொடுக்க பணம் இல்லை, கொஞ்சம் அவரை விதைகள் மட்டுமே உள்ளது என்றான். என்னால் அவரை விதைக்காக பசுமாட்டை விற்க முடியாது என்று ஜாக் எடுத்து சொன்னான். ஆனால் அந்த பயணியோ, இவையெல்லாம் மாய அவரை விதைகள், இவை ஒரே இரவில் மிக பெரிய அவரை கொடியாக வளர்ந்துவிடும் என்று சொன்னான். ஜாக்கின் ஆர்வம் அதிகமானது. அவன் தன் பசுமாட்டை அந்த பயணியிடம் விற்றுவிட்டு அவரை விதைகளை பெற்றான். ஜாக் தனக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தான். ஆனால் வீட்டிற்குள் பணமின்றி அவரை விதைகளுடன் நுழைந்த போது அவனுடைய தாய்க்கு கோபம் உண்டானது. அவள், உனக்கு சாமர்த்தியமே இல்லை, இந்த அவரை விதைகள் உபயோகமற்றது என்று ஜாக்கிடம் சுத்தி கத்திவிட்டு விதைகளை ஜன்னல் வழியே விட்டெறிந்தாள். மறுநாள் காலை அவர்கள் எழுந்தபோது அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அவர்கள் வீட்டு ஜன்னலுக்கு அருகில் உலகிலேயே உயரமான அவரை கொடி இருந்தது. அது மேகத்தை எட்டும் அளவுக்கு உயரமாக வளர்ந்திருந்தது. ஜாக்கிற்கு ஒரே சந்தோஷம். இந்த கொடியின் உச்சியில் என்ன இருக்கும் என்று கேள்வியோடு கொடியை பிடித்து ஏறத் தொடங்கினான். ஏறினான், ஏறினான், ஏறிக்கொண்டே இருந்தான். ஆனாலும் உச்சியை அடைய முடியவில்லை. அவனுக்கு களைப்பாக இருந்தாலும் மனந்தளராமல் ஏறினான். கடைசியில் ஒரு மேகக்கூட்டத்தில் அவரை கொடி முடிந்தது. ஜாக் தன் ஒரு புதுமையான இடத்திற்கு வந்திருப்பதை உணர்ந்தான். தொலைவில் ஒரு பெரிய அரண்மனை தெரிந்தது. ஜாக் மெல்ல தவழ்ந்து அரண்மனைக்குள் நுழைந்தான். உள்ளே ஒரு பெரிய அரக்கன் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தான். சத்தம் செய்யாமல் அரண்மனையை ஆராய தொடங்கினான். ஜாக் வெகு விரைவில் அங்கு பொக்கிஷங்கள் நிறைந்த அறைகள் இருப்பதை கண்டான். அவன், தனக்குள் இங்கே எவ்வளவு தங்கம் இருக்கிறது, இதில் கொஞ்சம் எடுத்து சென்றால் நானும் அம்மாவும் இனியும் ஏழையாக இருக்க வேண்டியதில்லை என்று சொல்லி கொண்டான். அவன் சில பைகளில் பொக்கிஷத்தை நிரப்பினான். அங்கு தங்க முட்டையிடும் ஒரு பறவை கூண்டில் இருப்பதை கண்டான். ஒரு மாய புல்லாங்குழலும் இருந்தது. அவைகளையும் எடுத்துக்கொண்டான். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இரத்த வாடை வீசுகிறதே என்று கொக்கரித்தான். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கிளம்பும் நேரம் அந்த அரக்கன் விழித்து கொண்டான். ஆகா, மனித இரத்த வாடும் வீசுகிறதே என்று கொக்கரித்தான். பிறகு ஜாக்கை பார்த்துவிட்டு அவனை கோபத்தோடு கத்தியபடி துரைத்து கொண்டு வந்தான். என்னுடைய தங்கத்தை கொடுத்துவிடு என்று அவன் கத்தினான். வந்துவிடு, உன்னை நான் உணவாக சாப்பிடப் போகிறேன் என்றும் கூச்சலிட்டான். ஆனால் ஜாக் அந்த அரக்கனை விட வேகமாக இயங்கினான். அவரே குடிகையை பிடித்து கொண்டு வேகமாக சறுக்கை கீழே இறங்கினான். அரக்கன் அவனை துரத்தினான். கீழே வந்து பூமி அடைந்ததும் ஜாக் ஒரு கோடாலியை கொண்டு கொடியை வெட்டினான். அவரை கொடி கீழே விழுந்தபோது அதோடு அரக்கனும் கீழே விழுந்து இறந்தான். அவன் விழுந்த இடம் ஒரு பெரிய பள்ளமானது. அதன் பிறகு ஜாக்கும் அவனது தாயாரும் சந்தோஷமாக வறுமையின்றி துயரமின்றி வாழ்ந்து வந்தனர். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.